எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு பழைய இன்விடேஷன்ல இருந்து எப்படி அழகிய பறக்கும் பறவை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? பாருங்க, பழைய இன்விடேஷனை நான் தூர போடாமல் பத்திரமா வச்சுருப்பேன். அதை அழகிய பல டீலமாக நான் மாற்றிடுவேன். இப்போ பாருங்கள், இன்றைக்கு ஒரு பழைய இன்விடேஷனில் பறக்கும் பறவை செய்வதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஏதாவது ஒரு இன்விடேஷன் எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதில் மாற்றி வச்சோம்னா அப்படி பிளெயினாக இருக்கும். அதை நாம் என்ன செய்யணும்னா, முத பறவையினுடைய அவுட்லைன் வரையணும். அவ்வளோதான், பறவை பறக்கிற மாதிரி ஒரு அவுட்லைன் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு திருப்பி இதை அப்படி மடித்து வச்சுட்டு திருப்பி பாருங்கள், நல்லா பாருங்கள். மடித்து தான் நம்ம வச்சுருக்குறோம். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி நாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு திருப்பி அதை மாற்றி வச்சுக்கணும். மாற்றி வச்சாச்சா? இப்போ என்ன செய்யலான்னா, இதில் கீழே ஜாயிண்ட் ஆகியிருக்கும் பார்த்தீங்களா, இதில் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கும். இந்த இடத்துல ரெண்டு ஸ்டேப்லர் போட்டுக்கணும். அதே மாதிரி இந்த தலைப்பகுதியிலையும் நாம் என்ன செஞ்சிடணும், இந்த பகுதி இந்த அலகுக்கு இந்த இடத்துல ஸ்டேப்லர் போட்டுக்கணும். போட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த இடம் இப்போ இடைவெளியாக இருக்குது, இருக்குதா? இதுக்கு நாம் என்ன செய்யலான்னா, ஏதாவது ஒரு இன்விடேஷனுக்குள்ள உள்ள அந்த பேப்பர்ஸை நாம் என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். எடுத்துட்டு இத நல்லா கவனிங்க. இந்த விசிறிக்கு மடிப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி மடிச்சுக்கணும். இப்படி மடிச்சு அதை என்ன செய்யணும்னா, இரண்டு பகுதியாக மடிச்சிடணும். ரெண்டாக மடித்து இந்த இடத்த பேஸ்ட் பண்ணி ஒட்டிடணும். நடுசில் உள்ளதை ஒட்டிட்டு திருப்பி நாம் இந்த பேடு கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, இதுக்குள்ளே இந்த விசிறி மாதிரி இருக்கிற இந்த பகுதியை மடித்து மடித்து வச்சுருக்குறோம் இல்லையா, இதை இந்த இடத்துல ஒரு ஸ்டேப்லர் போட்டுடணும். அதே மாதிரி இந்த கடைசிலையும் இந்த விங்ஸில் இதை டச் பண்ணி அப்படியே ஸ்டேப்லர் போடலாம். அப்படி இல்லட்டா பேஸ்ட் போட்டு ஒட்டிடலாம். இந்த இது அடியில் ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதுலேயும் ஒரு ஸ்டேப்லர் போட்டுடணும். இனி ஏதாவது ஒரு கடினமான அட்டையை எடுத்துக்கணும், இன்விடேஷனில் உள்ளதையோ அல்லது பழைய ட்ரெஸ்ஸில் உள்ளதையோ கடினமான அட்டையை நாம் எடுத்துக்கிட்டு
பாருங்க இந்த பத்திரிக்கையை கூட எடுத்துக்கலாம். இதில் எடுத்துக்கிட்டு இதை இரண்டாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இதுக்கு எவ்வளவு நீளம் தேவைன்னு பார்த்துக்கணும். மடித்து பார்த்துட்டு இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பகுதியும் இதே அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இது ஸ்ட்ராங்குக்காக நல்லா ஒரு திக்காக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக இதை மடித்து வச்சுட்டு இப்போ ரொம்ப திக்கான அட்டைனா ஒரு அட்டையே நம்ம விளைநிலாம் வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த பகுதி நல்லா கவனிங்க. இந்த நுனிப்பகுதியில் இதை ஜாயின் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த அட்டையை இந்த பக்கம் மறுபக்கத்தில் இந்த விங்ஸ் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நாம் ஜாயின் பண்ணிட்டோம். திருப்பி இந்த ரெண்டு அட்டையும் கீழ்ப்பகுதியில் ஜாயின் பண்ணிக்கலாம். சமமாக இருக்கும் மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரெண்டு தான் ஜாயின் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு நீல அட்டை கிடைச்சா ஒரு அட்டையாகவே எடுத்து அதை மடித்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இந்த பேடுக்கு ஒரு கண்ணு போட்டிருக்கோம் ரெண்டு சைடும். அவ்வளோதான், நமக்கு தேவையான ஃப்ளையிங் பேட் அழகாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நல்லா கவனிங்க, நமக்கு தேவையான ஃப்ளையிங் பேட். இது மாதிரி பழைய இன்விடேஷனில் நாம் குழந்தைங்க விரும்பும் மாதிரி விரும்பக்கூடிய அளவில் நாம் டீ எல்லாம் ரெடி பண்ணலாம் வகுப்பில். பாருங்க இப்படி பழைய இன்விடேஷனில் நாம் குழந்தைங்க லைக் பண்ணுற அளவில் கவர்ச்சியான அழகிய பல வண்ணங்களில் பறக்கும் பறவை ஃப்ளையிங் பேர்ட்ஸ் அழகாக ரெடி பண்ணி கிளாஸ் ரூமில் நல்ல குட் லுக்கிங் டீ எல்லாம் ரெடி பண்ணலாம். ஈஸியாக இருக்குதா?